ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஷான் அண்ட் ஸ்பைசஸ். இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரளா ஸ்டைல் ஃபிஷ் பிக்கிள் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. நார்மலி பண்ணும்போது வினிகர் சேர்த்து பண்ணுவாங்க. இந்த வினிகர் சேர்க்காமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட்டியான மீட்டுடைய ஃபிஷ் தேவை. இதே இது நார்மல் மீட்னா, இல்லை நம்ம பொறிக்கும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது மாதிரி இருந்தாலே போதும். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப சின்ன பீசஸாகவும் கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப பெரிய பீசஸாகவும் கட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப பொறிச்சு எடுக்கும்போது ரொம்ப வந்து ஹார்டாகிடும். ரொம்ப பெரிய பீசஸாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலி ஏதோ பொறிச்செடுத்த ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே இந்த ஃபிஷ்ஷுக்குள்ளாடி வந்து இறங்காது. அதனால் எப்போவுமே ஒரு 1 inch சைஸுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபிஷ் பிக்கிள் பண்ணுறதுக்காக ஃபிஷ்ஷோட பீசஸ் வந்து நம்ம முதல்ல வந்து பொறிச்சு எடுத்துக்கணும். பொறிக்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இது இவ்வளவும் சேர்த்து நல்லாவே வந்து பிசைஞ்சு ஒரு 1/2 hour வந்து எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃபிஷ் பிக்கிளில் மொத்தமாகவே இஞ்சி பூண்டு தான் சேர்க்க போகிறோம். அதனால் இஞ்சி பூண்டு இதில் தேவையில்லை. ரொம்ப வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் பீசஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இங்கே கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். கேரளா ஸ்டைலில் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எந்த ஆயில் ஃபேவராக இருக்குமோ அந்த ஆயில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் பீசஸை 1 by 1 போட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப வந்து ஹார்டாகிடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி பிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கிறது மாதிரி இருக்கணும். ரொம்ப ஹார்டாகிடுச்சு அப்படின்னா ஃபிஷ் பிக்கிளோட கிரேவி எல்லாமே ஃபிஷ் பிக்கிளில் வந்து இறங்காது, அது வந்து தனியாக நிற்கிறது மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கவனமாக, ரொம்ப வந்து ஹார்டாகிடாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கிறது மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து எல்லா பீசஸுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து ஆற விட்டுக்கலாம். பிக்கிளோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அதே பேனில் நான் இங்கே நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடானதுமே அதில் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டு அதை வந்து வெடிக்க விட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததுமே அதில் 2 வற்றல் மிளகாயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். 1 cup இஞ்சி இதில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி வந்து ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணால் வந்து ரொம்ப நல்லது. ஆனால் ஓரளவுக்கு நமக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அடித்து எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப வந்து ஃபைனாக வந்து அரைஞ்சிடக்கூடாது, அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி ஆகி போயிடும். அந்தளவுக்கு தேவையில்லை, ஓரளவுக்கு இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஓரளவு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது அதே அளவு பூண்டையும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ 1 cup இஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா 1 cup பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி ஓரளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பூண்டு சேர்த்தாலே போதும்.
இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து வதங்கி கிடைக்கணும். அதோட பச்சை வாசனை எல்லாமே நீங்கிறது வரைக்குமே நல்லா வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கணும். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி குக் ஆகிறது வரைக்குமே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வினிகர் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்லை அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு கப் மட்டும் புளி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, அதை வந்து நல்லா சுடு தண்ணியில் தான் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கணும். பச்சை தண்ணியில் கரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சுடு தண்ணியில் நல்லா வந்து கரைச்சி ஒரு கப்பு புளியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இல்லை வினிகர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியில் வந்து வினிகர் ஆட் பண்ணால் போதும், அதுதான் கடைசியில் சொல்கிறேன். எந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கடைசியில் சொல்கிறேன். புளி வந்து நல்லா குக் ஆகி கிடைக்கணும். வினிகர் அப்படின்னா குக் ஆகிறதுக்கு தேவையில்லை. இது வந்து நல்லா வந்து கொதிச்சு இஞ்சி பூண்டோட நல்லா வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கணும். இங்கே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி சில்லி அப்படின்னா அதுவே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு வந்து காரம் இருக்காது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ புளி ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால அதுக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வந்து ஆயில் வந்து நல்லாவே பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்குமே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். இதில் வந்து கிரேவி ரொம்ப கம்மியாகவே இருக்குது, கிரேவி இன்னும் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஸ்டேஜில் 1 கப் சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்காது, சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். அதனால் தண்ணி ஆட் பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ புளி யூஸ் பண்ணாமல் நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் பிக்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் பிக்கிள் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து அடைச்சி வச்சுக்கணும். ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் இந்த ஃபிஷ் பிக்கிளை வந்து போடுறீங்க அப்படின்னா 1-2 விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கட்டாயமாக வந்து ஃபாலோ பண்ணணும். கண்டெய்னரில் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாது. கொஞ்சமாச்சும் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா பிக்கிள் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஃபிஷ் பிக்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்ற நான்வெஜ் பிக்கிள்ஸுமே போடலாம். எல்லாருமே வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.